हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनकी नम्बर என்ன செய்ய போறோம்னா ஒரு ஹெல்தி டிஷ் ராகி தோசை। சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 3 டம்ளர் ராகி, 1 டம்ளர் அரிசி, சும்மா கொஞ்சம் ஒரு கை உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் இந்த நாலத்தையும் ஊற வச்சிருக்கேன். 5 இருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம கிரைண்டர்ல மாவு எப்பயுமே ஆட்டற மாதிரி இந்த மாவை நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். மாவை நல்லா இது மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாவை நம்ம நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மாவு நல்லா புளிச்சாச்சு. இதில் நம்ம தோசை ஊற்றினா சூப்பராக தோசை வரும். இந்த மாவை இப்படி புளிக்க வச்சு சாப்பிட்றோன்னா இதில் வந்து நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ராகியை சாதாரணமாக சாப்பிடும் பொழுது அதில் அயன் கண்டென்ட்டும் ஃபைபரும் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம இது மாதிரி புளிக்க வச்சு சாப்பிடும் பொழுது அதில் அதிகமாக ஃபோலிக் ஆசிட் இருக்குது. ஃபோலிக் ஆசிட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ், ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இம்பார்ட்டண்டான டேப்லெட்டே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் தான். அது நம்மளுக்கு ரிச்சாக எதில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இது மாதிரி ராகியில் அதிகமாக இருக்குது. அதுவும் நம்ம புளிக்க வச்சு சாப்பிடும் பொழுது தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை ரெடி ஆகிடுச்சு. இது மேக்ஸிமம் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 3-4 மினிட்ஸ் தான் ரெடி ஆகிடும். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனே தேங்காய் சட்னி தான். ஆனால் இதில் உடச்சுக்கல்ல அதிகமாக சேர்க்கக்கூடாது. தேங்காய் அதிகமாக இருந்ததுன்னா இந்த தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கார சட்னியும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த 2 சட்னியுமே இந்த ராகி தோசைக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஆனால் பெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா தேங்காய் சட்னி மட்டும்தான். இது எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது பெஸ்ட்டுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.